பாதை கல்வி தொலைக்காட்சி யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல பொது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக சமூக அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு பகுதிகளில் இருந்து பல்வேறு முக்கியமான விஷயங்களை தொகுத்து காணொலிகளை வழங்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம தொடர்ச்சியா அப்லோட் பண்ற காணொலிகள் உங்களுக்கு மிஸ் பண்ணாம உங்க கவனத்துக்கு வரும். சரி, இன்னைக்கு நம்ம தலைப்புக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. அது ஜெனரல் நாலேஜ் அப்படின்னு இருந்தா கூட இதுல இருந்து வரக்கூடிய கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ்லயும் வரும். இன்னைக்கு நம்ம தலைப்புக்குள்ள போலாம். ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ், விளையாட்டுகளுக்கான விருதுகள் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு. இந்த விளையாட்டுக்கான விருதுகள்ல பல்வேறு விருதுகள் கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம குறிப்பா பார்க்க போறது என்ன அப்படின்னா அர்ஜுனா அவார்ட்ஸ் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய விருதுகள் இருக்கு, ஆனா ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இந்த அர்ஜுனா அவார்ட்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மிகச்சிறந்த சர்வதேச அளவுல பெர்ஃபார்ம் பண்ண ஒரு விளையாட்டு வீரருக்கு தான் கொடுக்குறாங்க. சில விருதுகள் வந்து டீமோட இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும், ஆனா இந்த அர்ஜுனா அவார்ட் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கக்கூடிய அவார்ட், டீமுக்காக கிடையாது அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அர்ஜுனா அவார்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த விருதை வழங்கக்கூடிய அமைச்சகம் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இவங்க தான் அந்த அமைச்சகம், இந்த விருதை வழங்கக்கூடிய அந்த அமைச்சகம். சரி, யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் இன் ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு துறையில் மிகச்சிறந்து விளங்கக்கூடிய நபர்களுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கிறாங்க. ஏன் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா விளையாட்டு துறை அப்படிங்கறத ஊக்குவிக்கணும், விளையாட்டு துறையில் தனி நபர்களுடைய பங்கு அதிகரிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த விருதை கொடுக்கறாங்க. அதே போல அந்த விளையாட்டு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் மென்மேலும் பல்வேறு உயரங்களுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த விருதை வழங்கி அவங்களை என்கரேஜ் பண்றாங்க. இது விளையாட்டுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா அமையக்கூடிய விருது. இந்த விருது அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் இன் ஸ்போர்ட்ஸ். அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துல ஜெயிச்சிட்டாவே இந்த விருதை கொடுத்துருவாங்களா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. தொடர்ந்து கன்சிஸ்டண்டா 4 வருடங்கள் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கணும், அதுவும் சர்வதேச அளவிலான விளையாட்டு போட்டிகள்ல பங்கெடுத்து கொடுத்துருக்கணும். அப்ப தொடர்ச்சியா அந்த 4 வருடங்களும் அவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ பாக்குறாங்க. அப்படி பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த அர்ஜுனா அவார்ட் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. சரி, இப்ப நம்ம அர்ஜுனா அவார்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கறத பாக்கலாம். முதல் முதல்ல அர்ஜுனா அவார்ட் கொடுக்கப்பட்ட வருடம் என்ன அப்படின்னா 1961 தான் அர்ஜுனா அவார்ட் கொடுத்தாங்க. அதே போல கடைசியா கொடுக்கப்பட்ட வருடம் 2019 தான் கடைசியா இந்த அவார்டை கொடுத்தாங்க. அதே போல இதுவரைக்கும் எத்தனை அவார்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 700 அவார்ட்ஸ் இதுவரைக்கும் கொடுத்திருக்காங்க. அர்ஜுனா அவார்ட்ல 700 பார்ட்டிசிபன்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. சரி, கேஷ் பிரைஸ், இந்த அர்ஜுனா அவார்டை ரிசீவ் பண்ணா அவங்களுக்கு என்ன பிரைஸ் கிடைக்கும், எவ்வளவு கேஷ் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னா 500,000 ரூபாய் அவங்களுக்கு கேஷ் பிரைஸ் கிடைக்கும். 5 லட்சம் ரூபீஸ் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே போல ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு ஆஃப் அர்ஜுனா, அர்ஜுனா இருக்கா இல்லையா, அவரு வில் எய்வது போல இருக்கக்கூடிய ஒரு சிலை, அர்ஜுனா வித் பவ் அண்ட் ஆரோ, அவர் குட்டி போட்ட மாதிரி இருக்கும். அந்த இமேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க இமேஜ்ல பாருங்க. இது அர்ஜுனா வந்து அவர் முட்டி போட்டு அம்பு எய்யற மாதிரி ஒரு சிலை, அந்த பிரான்ஸ் ஸ்டாச்சு ஒன்னு கொடுப்பாங்க. அதே போல ஒரு ஸ்க்ரோல், இந்த ஸ்க்ரோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு வலைதள பக்கம் ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய ஹிஸ்டரி, அவங்க என்னென்ன எந்த விளையாட்டு துறை என்ன டிசிப்ளின்ல அவங்க சாதிச்சாங்க அப்படிங்கிற முழு விவரங்களும் அவங்களுக்கான ஸ்க்ரோல் ஒன்று இருக்கும். சரி, இதுல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டா மட்டும் இந்த அவார்டை கொடுத்துருவாங்களா அப்படின்னா கிடையாது. கூடுதலா இன்னும் சில விஷயங்களை வந்து அவங்க பாக்குறாங்க. என்ன விஷயங்கள் பாக்குறாங்க அப்படின்னா தலைமை பண்புகள் இருக்கா அப்படிங்கறத பாக்குறாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த விளையாட்டு துறையின் மீது அவர் செலுத்தக்கூடிய ஆதிக்கம், அந்த இன்ஃபுளுயன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவருடைய பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன், எந்த அளவுக்கு இந்த விளையாட்டு துறையில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு, அதே போல அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமை பண்புகள் மற்றும் அவருடைய சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின், அதாவது எந்த துறையில் அவர் என்ன விதமான பங்களிப்பை கொடுத்தார் அப்படிங்கறதும்
ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படினு சொல்றாங்க இல்லையா, ஒரு சிறந்த விளையாட்டு வீரருக்கான தகுதிகள் அந்த ஆட்டிட்யூட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையுமே ஒரு பாராமீட்டரா வச்சு தான் அவங்க இந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்துக்கறாங்க. அது சரி கேட்டகரிஸ் ஃப்ரம் 2001 ஆம் வருடத்தில் இருந்து இந்த ஒரு இந்த அவார்ட் கொடுக்குறாங்க இல்லையா அர்ஜுன அவார்ட், இதுக்கு சில சிறப்பு பிரிவுகளை ஒதுக்கி கொடுக்குறாங்க. இந்த இந்த துறையில தான் நாங்கள் இந்த விருதை, விளையாட்டு துறையிலேயே இந்த அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விளையாட்டுகள், எந்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய விளையாட்டுகள், சர்வதேச அளவிலான விளையாட்டுகள் இப்போ இருக்கு இல்லையா, அதுல என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒலிம்பிக் கேம்ஸ், ஏசியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ், வேர்ல்டு கப், வேர்ல்டு சாம்பியன்ஷிப், அதுல இருக்கக்கூடிய டிசிப்ளின்ஸ், அதாவது சர்வதேச அளவிலான சாம்பியன்ஷிப்புக்கு இருக்கும் தனி சாம்பியன்ஷிப் எல்லாம் இருக்கும், அதுல ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய விளையாட்டுகள். கிரிக்கெட், இண்டிஜினியஸ் கேம்ஸ். இந்த இண்டிஜினியஸ் கேம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய தேசிய அளவிலான விளையாட்டுகள், அந்த விளையாட்டுகள் தான் இண்டிஜினியஸ் கேம்ஸ் அப்படின்னு சொல்றோம், உள்நாட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டுகள். ஸ்போர்ட்ஸ் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன்ஸ், பேரா ஒலிம்பிக்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அவர்களுக்கும் இந்த விருது பொருந்தும். இதுதான் அர்ஜுன அவார்ட்ஸ் பத்தி நாம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இது தேர்வுகளுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். இதை தாண்டி கேள்விகள் வரணும் அப்படின்னா என்ன கேள்விகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம். முதல் முதலில் அர்ஜுன அவார்டு வாங்கியவர் யார், எந்த பிரிவை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடைசியா 2019 வருடம் யார் யாருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டது, என்னென்ன விளையாட்டு பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டது, இல்ல அப்படின்னா கிரிக்கெட்ல 2019 வருடம் விருது பெற்ற அந்த விளையாட்டு வீரர் யார் அப்படிங்கறத கேள்வியா வைக்கலாம். அப்ப நீங்க எதை பத்தி படிக்கணும் அப்படின்னா அர்ஜுனா அவார்டு அப்படிங்கறதுடைய பொதுவான விஷயங்கள் எல்லாத்தையும் இப்ப நாம பாத்துக்கோம். அது உள்ள போய் யார் யார் எப்ப இந்த விருதுகளை வாங்கினாங்க அப்படிங்கறத நீங்க தான் படிச்சுக்கணும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் காணொலிக்குள்ள நம்ம கொடுக்க முடியாது, அதனால நீங்க தேடி படிச்சுக்கணும். நம்ம அடுத்து பார்க்க போற விருது என்ன அப்படின்னா துரோணாச்சாரியா அவார்டு அப்படிங்கறத பத்தி தான் அடுத்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். சோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அவசியம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல நோட்டிபிகேஷன் பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. அப்பதான் நாங்க எங்களுடைய குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை இன்னும் கொண்டு வந்து கொடுக்க முடியும். அவசியம் உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.